சொல்லி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை, மனோ தகவல். மதுபான விற்பனை தொடர்பில் வெளியான தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள கட்சி தலைவர்கள் கூட்டம். இலங்கையை அச்சுறுத்தும் நோய், பாடசாலை மாணவி பரிதாபமாக மரணம். விசேட போக்குவரத்து சேவைகள் தொடர்பான அறிவிப்பு. புத்தாண்டில் ஏற்பட்ட பயங்கரம், அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். சமுத்தி வங்கி ஊழியர்கள் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்ற பேருந்து மீது தாக்குதல், பெண் காயம். இலங்கையில் தென்னை பயிற்சிகையில் முதல் தடவையாக ஏற்பட்டுள்ள ஆபத்து, பேரழிவை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைத்து கூட்டணி அமைக்கும் முயற்சி கைவிடப்பட்டுள்ளது. இந்த நகர்வுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சாதகமாக பதிலளித்த போதிலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த முயற்சி கைவிட்டுள்ளதாகவும் மனோ கணேசன் கூறியுள்ளார். முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய போவதாக வெளியான தகவலின் மத்தியிலேயே இந்த கூட்டணி முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது சஜித்துக்கு பிரதமர் பதவியையும் பழங்கர் ரணில் ஒப்புக்கொண்டிருந்தார் எனவும் அந்த சலுகையையும் சஜித் ஏற்கவில்லை என கூறப்படுகின்றது. நாட்டில் மதுபான விற்பனை அதிகரித்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. விலை அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளினால் மதுபான விற்பனை 40% வீழ்ச்சியடைந்திருந்தது. எனினும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் மதுபான விற்பனை 20% உயர்வடைந்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களில் மதுபான விற்பனை உயர்வடைந்துள்ளது. மதுபான வகைகளின் விலையை குறைப்பதற்கு வரியில் மாற்றத்தை கொண்டு வருமாறு மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மதுபான விற்பனை வீழ்ச்சியடைந்த காரணத்தினால் பெருந்தொகை எதனோல் களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் மகிந்த யாப்பாவேவர்த்தன தலைமையில் அன்றைய தினம் முற்பகல் 11 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டுக்கு பின்னர் நடைபெறும் முதல் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இதுவாகும். இதன்படி இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தாண்டின் பின்னர் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொம்பகவேல மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட மாணவி ஆபத்தான நிலைமைக்கு உள்ளாகியுள்ளார். அதன் பின்னர் மொனராகலை சிறிகள வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மிகவும் சிரித்த முகத்துடன் இருக்கும் அந்த மாணவியின் மரணம் நண்பர்களை மிகவும் மன ரீதியாக பாதித்துள்ளது. இதுபோன்ற மரணங்கள் இனிமேலும் ஏற்படக்கூடாதென அவரது நண்பர்கள் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளனர். கிராமங்களுக்கு சென்ற மக்கள் கொழும்பு திரும்புவதற்கு இன்று முதல் விசேட தொடரூந்துகள் சேவையில் ஈடுபட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விசேட தொடரூந்து சேவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிராமங்களுக்கு சென்ற மக்கள் கொழும்பு திரும்புவதற்காக இன்று முதல் விசேட பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் இயங்கும் திணைக்களத்தின் பிரதிபொது முகாமையாளர் பண்டுகள் ஸ்வர்ண ஹன்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் 10 விதமான பேருந்துகள் சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனுஜ் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மொனராகல மெதகம திம்புள்தேன பிரதேசத்தில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் மெதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார்.
மெதகம பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். புத்தாண்டு தினத்தில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் கொலையை செய்த நபரும் மெதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டு மொனராகலை சிறிகள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி வங்கி ஊழியர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். சரியான பதவி உயர்வு முறைமை இல்லாமல் சமுர்த்தி அதிகாரிகளுக்கு பயண கொடுப்பனவுகளும் அலுவலக கொடுப்பனவுகளும் வழங்கப்படாமை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்கவுள்ளதாக சமுர்த்தி தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதான செயலாளர் டபிள்யூ ஜோதிரத்ன தெரிவித்துள்ளார். சமுர்த்தி அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகள் கடந்த காலங்களில் வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் கற்களை வீசியதில் பஸ்ஸில் பயணித்த பெண்ணொருவர் காயமடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாரவில தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் மாரவில கொரகொள்ள பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த கல்வீச்சு தாக்குதலால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து மீது கற்களை வீசிவிட்டு தப்பிச்சென்ற இருவரை மாரவில தலைமையக போலீசார் அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் தென்னை பயிற்சிகையில் சுமார் ஒரு வருட காலமாக பரவி வரும் வெண்ணிற ஈ தாக்கத்தின் காரணமாக தெங்கு உற்பத்தி திறன் குறைந்துள்ளதாக தெங்கு செய்கையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வெண்ணிற ஈ தாக்கம் யாழ்ப்பாணம், களுத்துறை, கம்பகா, திருகோணமலை, கொழும்பு, குருநாகல், கண்டி, காளி, மாத்தறை, ரத்னபுர, புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெங்கு ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணம் பகுதிகளில் தொடர்ந்து வெண்ணிறை பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு தெங்கு உற்பத்தியாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், கடந்த தை மாதம் அளவில் இந்த வெண்ணிறை பரவலை அவதானித்து தென்னை அபிவிருத்தி திணைக்களத்துக்கு அறிவித்தோம். அவர்கள் வருகை தந்து இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இருப்பினும் அவை பயனளிக்கவில்லை. இது இவ்வாறே தொடர்ந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்தும். அதேவேளை தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு நிலவும் எனவும் தெரிவித்துள்ளார். இதுவரை 4 வகையான வெண்ணிறை தாக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிலைய பிரதிபணிப்பாளர் நயனி ஆராய்ச்சிக்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இலங்கையில் விசேடமாக தெங்கு பயிற்சிகையில் இந்த நோய் தாக்கம் பதிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கையில் முதல் தடவையாக இந்த வெண்ணிறை தாக்கம் பதிவாகியுள்ளது. ஆனால் ஏனைய நாடுகளில் இந்த தாக்கம் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளது. 2016 ஆண்டின் தொடக்கத்தில் இந்த தாக்கம் இந்தியாவில் பதிவானது. மேலும் இதனை ட்ரூகோஸ் வெண்ணிறை தாக்கம் என்றும் கூற முடியும். இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் அழகான நில பயன்தரக்கூடிய தென்னை மரங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடுவார்கள். அதனை பார்த்து உள்நாட்டு தெங்கு உற்பத்தியாளர்கள் அந்த தென்னை மரங்களை நாட்டுக்கு படகு மூலம் கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போன்று நம் நாட்டில் அந்த தென்னை மரங்கள் வளராது. எனவே இவ்வாறு கொண்டு வரப்படும் தென்னை மரங்கள் ஊடாகவும் இந்த நோய் தாக்கம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.